Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வித்தியாசமான ஒரு கறி ஒன்னு தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படிን கேட்டிங்கன்னா கொங்கணி ஸ்டைல்ல வெண்டைக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கறி. இது வந்து சாதத்துக்கு சப்பாத்தி ரோட்டிக்கு சைடு டிஷா தொட்டு சாப்பிடலாம். இதுல ஆனியன் garlic எதுவுமே கிடையாது. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கொங்கணம் சேவரிஸ்க்கு முதன்மையா வரீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கறி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷா இருக்கிற கருகப்பிள்ளை கொஞ்சம் சேர்த்துட்டேன். கருகப்பிள்ளை சேர்த்துட்டு பன் அரைக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மெதுவா வதக்கி விடணும். இல்லனா அது உள்ள இருக்கிற விதையெல்லாம் வெளியில வந்துரும். அதனால மெதுவா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். லோ फ्लेம்ல ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்னு ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு இருக்கேன். சூடு பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். எண்ணெய் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் धनिया ஒரு 5-6 பேடிகம் மிளகாய் சேர்த்துட்டு धनिया வந்து வாசனை வர அளவுக்கு லோ फ्लेம்ல வச்சி வதக்கிக்கணும். இந்த வறுத்து வச்சிருக்கிற धनिया மிளகாவை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டு அது கூட 1/2 கப் தேங்காய் துருவின ஃப்ரெஷ் தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும் ரொம்ப கம்மியா தண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டு நானா கெட்டியா அரைச்சுக்கணும் ஸ்மூத் பேஸ்டா கெட்டியா அரைச்சுக்கணும் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போறோம் இப்போ இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்கி எடுத்து இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார அலம்பி தண்ணி விட்டா போறோம் ரொம்ப கம்மியா தண்ணி விட்டு மிக்ஸி ஜார அலம்பி விட்டுக்கோங்க ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுண்டா போறோம் தண்ணி விட்டு அலம்பி விட்டா போறோம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தாப்புல கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இத மூடி வெச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் லோ फ्लेம்லயே அது வந்து வதங்கட்டும் இப்போ தண்ணி எல்லாம் வத்தி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் இந்த கிரேவி இதுல அந்த धनियाவோட வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வந்து மோர் குழம்பு பண்ற அன்னிக்கு இத பண்ணி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல காம்பினேஷன் சப்பாத்தி ரோட்டி பூரி இது கூட கூட தொட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இத வந்து உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட फ्रेंड्स கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதோட மட்டும் இல்லாம மறக்காம நம்மளோட கும்பகோணம் சேவரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பழமையை புகுத்துவோம் பாரம்பரியத்தை காப்போம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்